சிக்னல் ஜெனரேட்டர். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லும். இப்போ நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் அப்படின்னு வரும், அதாவது என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம், எவ்வளோ டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி வரும். அதே இப்போ செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் வரும். ஓகேங்களா? ஸோ இது இப்போ வந்து நம்ம டிசம்பர் 17th என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம நேற்று வீடியோவில் டிசம்பர் 16th பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம டிசம்பர் 17th பார்க்கலாம். டிசம்பர் 17th பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஓப்பனிங்லேயே ஜென்ரேட் ஆச்சு, பட் அந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி மேலே வரவே இல்லை. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். மார்னிங் மார்க்கெட் க்ரூட் ஆயில் சொல்லவே வேணாம், ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மார்க்கெட். அந்த ஸ்லோவான மார்க்கெட்டில் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்லோவான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ட்ரெண்டு வந்து எங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்ற மாதிரி காட்டுது. மார்க்கெட்டே வந்து ரொம்ப ஃப்ளாட் ட்ரேட் தான் ஆக்சுவலி. இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 2-3 பாயிண்ட்டுக்கும் வந்து ஆக்சுவலி ட்ரெண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, பட்டு ஸ்டார்ட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11:00 வந்து வந்திருக்கு செல் கால். ஓகேங்களா? செல் கால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு 4 பாயிண்ட்டு தான் வந்து இறங்குச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் கால் என்ட்ரி வந்து 550 வந்திருக்கு, பை கால் 553. ஓகேங்களா? ஸோ 3 பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் பைக்காலும் வந்து 5 பாயிண்ட் தான் ஏறிச்சு, அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்லிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, பட் ஃபாலோ அப்பில் எதுவுமே வந்து வரல. ஸோ அதனால் இங்கே என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம் செல்லிங்க்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால். ஸோ பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா 56 வந்து வந்திருக்கு, மறுபடியும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு வந்திருக்கு, பட் இங்கே வந்து 2 பாயிண்ட்டில் சேஞ்ச் ஆயிருக்கு. செல்லிங் சைடில் அதே மாதிரி எதுவும் ஃபாலோ அப் பிரேக் அவுட் பண்ணிட்டு வரல, இங்கேயும் என்ட்ரி வந்து எடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ பொதுவாக வந்து க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லாம் வந்து மார்னிங்லேருந்தே கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் தரும், இப்போ அப்படி இல்லை. இப்போ கொஞ்சம் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 12:30 அப்புறம் பைக்கால் வந்திருக்கு. ஸோ பைக்கால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 57 வந்தது மார்க்கெட் நல்லா ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணி 10 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாகவே வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் ஈஸியாக 10 பாயிண்ட் வந்து புக் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 135 அப்புறம் செல் கால் வந்திருக்கு. ஸோ செல் காலும் டவுன் சைட் பிரேக் அவுட்டு, அப்படியே மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கு, ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதிலே நம்மளால் ஈஸியாக 10 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 255 பைக்கால் வந்திருக்கு, பட் பைக்கால் வந்தது ஃபஸ்ட் டார்கெட் பக்கத்தில் வரைக்கும் வந்துச்சு, ரீச் ஆகலை. ஸோ மார்க்கெட் வந்து 57 பார்த்தீங்க அப்படின்னா 52 சேஞ்ச் ஆயிடுச்சு, 5 பாயிண்ட்டில் உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிடுச்சு. இந்த சிக்னல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸும் நிறையா தரும், அதே சமயத்தில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுனாலும் மேக்ஸிமம் குயிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிரும். ஸோ உங்களால் பெருசாக லாஸ் இது பண்ணாமல் ஈஸியாக வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்னதாக ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் வந்து இங்கே ஆக்சுவலி பையிங் ட்ரெண்ட் மாறி இருக்குன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கு, பட் ஃபாலோ அப் இல்லை, நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிருக்கலாம். அகெயின் வந்து செல்லிங் வந்து வந்திருக்கு. ஸோ செல்லிங் வந்து ஃபாலோ அப் வந்திருக்கு, ஒரு பாயிண்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, பட் மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ சேஞ்ச் ஆனதுனால மறுபடியும் பையிங் ட்ரெண்டுக்கு மாறியிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6:05 வந்து பை ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது, பை பண்ணியிருப்போம், மார்க்கெட் ஏறி இருக்கு. ஸோ இதில் ஈஸியாக வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்துட்டு டக் டக்குன்னு என்ட்ரிஸ் வந்து குயிக்காக சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு போய் இப்படி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை டைம் ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அது மூலிமா ட்ரேடிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா ஒன்றும் இல்லை, என்ட்ரிஸ் வந்து கம்மியாக இருக்கும், பட் டார்கெட்ஸ் நம்ம நல்லா வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6:34 அப்புறம் பைக்கால் வந்திருக்கு, பைக்காலினுடைய பிரேக் அவுட் வந்து 750 வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கிடச்சதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் வரல, மார்க்கெட் நல்லா ஏறி இருக்கு. ஸோ இதில் ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களால் புக் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா 3:30 செல் கால் வந்திருக்கு. ஸோ செல் கால் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல டவுனில் இறங்கியிருக்கு, இதுலேயும் உங்களால் ஒரு 20 பாயிண்ட்ஸ் அது வரைக்கும் மேக்ஸிமம் 15-20 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், என்ட்ரிஸை வந்து கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணியும் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர், இந்த மாதிரி வந்து வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாலே இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு குயிக்காக வேணும்னாலும் டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணுற மூலிமா குயிக்கான என்ட்ரிஸ்க்கும் வந்து நீங்கள் போய்க்கலாம். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.